ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கணப் இலக்கண குறிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ குறிப்புனாலே வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க பட் வந்து இது நான் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு லென்த்தியாகவும் சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட் சிம்பிளாக ரொட்டீனாக வந்து எப்போவுமே ஒரு சிக்ஸ்டீன் குறிப்பு இருக்குது அதுதான் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அது அதோட டெஃபினேஷன் மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பிலேருந்து ஈஸியாக வந்து இப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு கேட்பாங்க இல்லையா ஸோ ஒன் ஆர் டூ மார்க் அதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதுலேருந்து எடுத்துடலாம் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து டிஎன்பிசிலேருந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இது கண்டிப்பாக இருக்கும் ஒன் ஆர் டூ மார்க் இதுலேருந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து மெயினாக இப்போ என்ன கேட்பாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பதினாறு இது சொன்னேன் இல்லையா ஸோ அதில் முதல் பார்த்தோம்னா பெயர் சொல் ஸோ பேர் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு பேரை தான் வந்து பேர் சொல் அது வந்து ஒரு ஹியூமனாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு விலங்காக இருக்கலாம் இல்லைனா ஒரு பூவாக இருக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் வந்து ஒரு மேசை நாற்காலி அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பெயர்ச்சொல் சொல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரவின்றது வந்து பேர் சொல் மாடு அதுக்கப்புறம் ஆடு நாய் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணோம் இல்லையா தொலைபேசி ஸோ அதெல்லாம் வந்து பேர்ச்சொல்லில் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து வினைச்சொல்னு பார்த்தோன்னா பார்த்தோம்னா வினைச்சொல்ன்றது வந்து ஒரு சே அதாச்சு வந்து ஒரு வினை வந்து முடிவுக்கு வந்திருக்கும் இப்போ வந்து வந்தான் பாடினான் இப்போ வந்து ரவி வந்தான் ரவி பாடினான் அந்த மாதிரி வந்து முடியுது பார்த்தீங்களா ஸோ வந்தான் பாடினான் வென்றான் அந்த மாதிரி வந்து முடிகிறது வந்து வினைச்சொல் ஓகேங்களா ஸோ அடுத்து பேரச்சம் ஸோ பேரச்சம் பார்த்தோம்னா ஆண் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வந்தான் அப்படின்றத பார்த்தோம்னா ஸோ அது வந்து வந்த வந்தன்னு மா மாறிச்சுன்னா ஸோ அது வந்து பேரச்சம் ஸோ அதே மாதிரி வந்து பாடினானுக்கு வந்து பாடிய லாஸ்ட்டாக வந்து ஆண்ண முடியுது பார்த்தீங்களா ஸோ அது வந்து பேரச்சம் அதே மாதிரி வந்து ஈ ஆர் ஊன்னு முடிஞ்சால் அது வந்து வினையச்சம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வந்த வந்ததுக்கு வந்த அதை வந்து வினையச்சமாக மாறிச்சுனா வந்து அப்படின்ற மாதிரி மாறும் ஸோ தூண்ண முடியும் அதாச்சும் ஊன்னு முடியுது பார்த்தீங்களா ஸோ அது வந்து வினையச்சம் ஸோ சிம்பிளாக பெயரச்சம்னா ஆண் முடியும் வினையச்சம்னா ஊன்னு முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வினைமுற்று ஸோ சேம் இதே மாதிரிதான் வினைச்சொல் மாதிரிதான் ஒரு வினை வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ வந்தான் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு ஸோ வந்து இப்ப ரவி வந்தான் அந்த மாதிரி இல்லைன்னா ரவி சென்றான் அந்த மாதிரி முடியுது பார்த்தீங்களா ஒரு ஒரு சொல் வந்து முடியுது ஸோ அது வந்து வினைமுற்று ஸோ அடுத்து வினையாளனையும் பேர் வினயலனையும் பேரது வந்து என்னன்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு செயலை செஞ்சிருக்கான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரவி வந்து பாடியிருக்கான் அவனை வந்து அவன் பேரை கூப்பிடாம பாடியவன் அந்த மாதிரி வந்து டைரக்டாக மீன் பண்ணுவான் இல்லையா அதில் செயலும் வந்துடும் அவனும் பாடியிருக்கான்ற மாதிரி அதே மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் அவனை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்தவன் ஸோ இந்த மாதிரி பெயரோட வினையும் குறிக்கிறது வந்து வினையாளனையும் பெயர் ஸோ வந்தவன் பாடியவன் இந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுன்றது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு வந்து கா இய இயர் அந்த மாதிரி முடியும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா வால்க வாலிய வாலியர் ஸோ இதெல்லாம் வந்து வியங்குல் வினிமூற்றுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க கரெக்டாக ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து அப்படியே நான் பதினாறு சொன்னேன் இல்லையா ஸோ அதில் வந்து எட்டாவது வந்து என்னென்னா ஈரு கட்ட எதிர்மறை பேரச்சம் பேரச்சம்னா என்ன சொன்னேன் ஆன்னு முடியும் ஓகேங்களா ஸோ இதே வந்து உங்களுக்கு ஈருக்கட்ட எதிர்மறை பேர் வச்சோன்னா இப்போ இங்கே பாருங்களேன் அறியாத பையன் சாரி அரியா பையன் இருக்குது பார்த்தீங்களா நடுவில் வந்து தா தா நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ அறியாத பையன் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அரியா குழந்தைன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ நடுவில் தா ஆட் பண்ணால் அரியா குழந்தை ஸோ இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து ஆட் பண்ணோன்னா அது வந்து ஈரு கெட்டு போயிருக்கு ஸோ இந்த இடத்துல யா அப்படின்றது வந்து ஸோ இந்த இடத்துல வந்து தா ஆட் பண்ணாதான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அறியாத பையன் அறியாத குழந்தை அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்தால் அது வந்து ஈருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் ஸோ அடுத்து பார்த்தோம்னா வேர்ச்சொல் வேர்ச்சொல் வந்து நமக்கு இப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாம்லேயே வந்து தனியாகவே வந்து ஒரு டாப்பிக்கே இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வேர்ச்சொல்றது வந்து என்னென்னா கட்டளைச்சொல் மாதிரி இப்போ வந்து இங்கே வா அதுக்கப்புறம் பாடுறதுக்குனா பாடு ஆடுறதுக்குனா ஆடு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஏவல் சொல்ற மாதிரி ஏதாச்சும் கட்டளை சொல்ற மாதிரி சொல்றோம் இல்லையா ஸோ அது வந்து வேர்ச்சொல் ஸோ இது வந்து இலக்கண குறிப்புலையும் கேட்கலாம் உங்களுக்கு வேர்ச்சொல்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாடினான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்னன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் ஸோ அப்படி கேட்டா பாடினானுக்கு வந்து பாடு ஆடினான் கொடுத்து அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆடு ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரியும் கேட்கலாம் அடுத்து மருவு மருவுன்றது வந்து என்னன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நாகப்பட்டினத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் நாகைன்னு சொல்லிட்டு சுருக்கி சொல்லுவோம் திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவோம் தஞ்சாவூரை வந்து தஞ்ச் தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மருவி வர்றது தான் வந்து மருவுன்றுவாங்க ஸோ இதுவும் வந்து ஈஸி தான் அடுத்து ரெட்டை கிழவி ரெட்டை கிழவின்னா என்னென்னா இப்போ வந்து மட இல்லைன்னா வந்து சலசலை அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து ரெட்டை கிழவி இதெல்லாம் வந்து ரெண்டு அர்த்தம் இருந்தால் தான் இதுக்கு பொருள் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து அடுக்கு தொடர் பன்னெண்டாவது வந்து தொடர் அது வந்து என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து பாருங்களேன் போன்னு ஒரு வாட்டி சொன்னாலும் அது ஒரே மீனிங் தான் போ 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 அப்படின்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான் அதே மாதிரி வான்னு ஒரு வாட்டி சொன்னாலும் ஒரே மீனிங் தான் வா வா வான்னு சொன்னாலுமே இவ்வளோ வாட்டி சொன்னாலுமே ஒரு லெட்டர்ல சொன்னாலுமே வந்து ஒரே மீனிங் தான் பட் அதான் ஆனால் வந்து அது கண்டினியூவாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து தொடர் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து மடமடன்னு ரெண்டு இது சொன்னால் மட்டும்தான் அந்த மடமடக்கு மீனிங் வரும் சலசலன்னு சொன்னாங்கன்னா அந்த சலசலக்கு மீனிங் வரும் ஸோ இதுதான் வந்து ரெட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வித்தியாசமும் கூட ஸோ அடுத்து பண்புத்தொகை தொகைக்கு வந்து இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா செந்தாமரைன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எப்படி பிரிப்போம் நம்ம செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிப்போம் வெண்ணிலவு வந்து எப்படி பிரிப்போம் வெண்மை ப்ளஸ் நிலவு ஸோ நடுவில் வந்து மை மறைஞ்சிருக்கும் ஸோ அது வந்து பண்புத்தொகை அடுத்து வந்து இரு பேராட்டு பண்புத்தொகை ஸோ இரு பேராட்டு பண்புத்தொகைன்றது வந்து என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து மரம் இருக்கு மரத்துல வந்து ஆலமரம் வேப்ப மரம் தென்னை மரம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இப்போ தென்னைன்னு வர்றது வந்து சிறப்பு பெயர் மரம்ன்றது வந்து அந்த மரத்துல வந்து பொதுவான பெயர் மரம்ன்றது பொதுவான பெயர் மரத்துல தென்னைன்றது வந்து சிறப்பு பெயர் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொது பெயரோட சேர்ந்து சிறப்பு பெயரும் வரும் சோ இந்த இடத்துல மரம்ன்றது வந்து பொது பேர் தென்னைன்றது வந்து சிறப்பு பெயர் சோ தென்னை மரம்ன்றது இருபெராட்டு பண்புத்தொகை சோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன் பாம்பு பாம்போட இனத்தை சேர்ந்ததுதான் நாகம் அப்படின்றது சோ நாகப்பாம்பு அப்படின்றது இந்த இடத்துல பாம்புன்றது பொது பெயர் சிறப்பு பெயர் வந்து நாகம் சோ பாம்போட இனத்தை சேர்ந்ததுதான் நாகப்பாம்பு சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இருபேராட்டு பண்புத்தொகை அடுத்து உவமைத்தொகை உவமைத்தொகை பார்த்தோம்னா போல போன்ற மாதிரி மறைஞ்சி வந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா தேன் மொழி தேன் மொழி வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம தேன் போன்ற மொழி அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மதிமுகம் மதிமுகம் வந்து மதி போல முகம் மதி போன்ற முகம் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போல போன்ற மறைச்சி வர்றது வந்து தொகை ஸோ அடுத்து லாஸ்ட் பதினாறாவது பார்த்தோம்னா உருவகம் உருவகம் வந்து அப்படியே ஏன் வந்து இது பக்கத்துலேயே வந்து காமிச்சிருக்கேன்னா அப்படியே வந்து மாறி இருக்கும் ஸோ உவமை தொகையும் உருவகமும் சின்னதாக எக்ஸாம்பிள் தேன் மொழின்னு கொடுத்தா தேன் போன்ற மொழி அது வந்து தொகை இதே வந்து மொழி தேன்னு மாற்றி கொடுத்தாங்கன்னா உருவோகம் ஸோ அதே மாதிரி மதிமுகம் இருக்குது அப்படியே முகமதுன்னு மாற்றி கொடுத்தாங்கன்னா உருவோகம் ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் இதில் எப்படி கேட்பாங்க ஸோ நான் வந்து இப்போ சமச்சீர் இருந்தே தமிழ் புக்கில் இருந்தே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அதில் வந்து என்னென்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம் நம்ம ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேற்கொள்பவர் மேற்கொள்பவரை வந்து என்ன சொல்லலான்னா நான் சொன்னேன் இல்லையா செயல் நான் வினையாளனையும் பேருக்கு என்ன சொன்னேன் இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செஞ்சதோடு செஞ்சவனையும் சேர்த்து குறிப்பாங்களையா இப்போ ஏதாச்சும் வந்தான்னா வந்தவன் பாடினான்னா பாடியவன் அந்த மாதிரி சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி மேற்கொள்பவர் அவனையும் சேர்த்து சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து இது வினையாளனையும் பேர் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அது வந்து ஒரு தொழிலா இருக்கும் அதாச்சு இந்த கண்ணோட்டம் மகிழ்ச்சி ஸோ அதெல்லாம் வந்து தொழிற்பெயர்ல வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து கொல்லா நலத்தது ஸோ கொல்லா நலத்தது இந்த இடத்துல பாருங்களேன் தா போட்டால் கொல்லாத நலத்தது ஸோ தா வந்து மறைஞ்சிருக்கும் ஸோ ஈறு கெட்டு போயிருக்கு இந்த இடத்துல ஸோ அதனால வந்து ஈரு கெட்டை எதிர்மறை பெயர் அதுக்கப்புறம் வந்து நோக்கி நோக்கி ஈ ஊ அப்படின்றத முடிஞ்சா வினயச்சம்னு சொன்னேன் இல்லையா ஸோ நோக்கி ஈன்னு முடியுது இது வந்து வினையச்சம் அடுத்து குற்றம் குற்றம்ன்றது வந்து ஒரு தொழிற்பெயர் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அஞ்சான் அஞ்சான் வந்து எப்படின்னா அவனையும் சேர்த்து அஞ்சான் அப்படின்ற மாதிரி அதாச்சு இப்போ எப்படி இங்க மேற்கொள் எப்படி பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி அவனையும் சேர்த்து சொல்லுது இல்லையா அஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சோ செயலையும் அவனையும் சேர்த்து சொல்றது ஸோ இது வந்து வினையாளையும் பெயர் சோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இது வந்து தேய்த ஓகேங்களா தேய்த இங்க ஃபுல் ஸ்டாப் விட்டு போயிருச்சு தேய்த ஆண் முடியுது பாத்தீங்களா தேய்த சோ இந்த இடத்துல ஆண் முடியுது பார்த்தீங்களா ஸோ அதனால வந்து இது வந்து பேரச்சம் அடுத்து சென்னி வெம்மை செந்தின்றது வந்து எப்படி சொல்லலாம்னா செம்மை கூட்டல் தீன்னு சொல்லலாம் வெம்மையை வந்து எப்படி சொல்லலன்னா வெண்மை பிளஸ் தன்மை ஸோ இது வந்து பிரித்தெழுகுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் இங்கே இது மென்ஷன் பண்ணி காமிச்சேன் ஸோ இது வந்து மைன்னு முடியுது பார்த்தீங்களா ஸோ அதனால வந்து இது வந்து பண்புத்தொகை ஸோ அடுத்து பார்த்தோன்னா அவியினும் வாலினும் அப்படின்றது வந்து என்னன்னா உங்களுக்கு இம்மோட சேர்த்து முடிஞ்சிருக்கும் இங்க பாருங்களேன் இம்முன்னு சேர்த்து முடிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து எண்ணும்மை இம்னு முடியறதுனால இதை பத்தி நான் சொல்லலை ஆனா இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சிம்பிளா இம்முன்னு முடியுதுன்னா அது வந்து எண்ணும்மை அடுத்து தளிர் கை வந்து என்ன சொல்லலாம் தளிர் போன்ற கை ஸோ அதனால வந்து இது வந்து தொகை ஓகேங்களா ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அதாச்சு இலக்கண குறிப்புல இருந்து கேட்டா நம்ம எப்படி எழுதலாம் அந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஸோ வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ யூ